ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது, அது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் நம்ம கையில் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மெத்தட்ஸ் இல்லாதப்போ ஒரு ஹெல்ப்லெஸ் ஜோனுக்கு நம்ம போகும்போது அதுக்கான ரியாக்ஷனாக வெளியில் வர்றது தான் இந்த ஸ்ட்ரெஸ். மிருகங்கள் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு சவாலான சுச்சுவேஷனை எதிர்கொள்கிறதுக்கான பயிற்சி நமக்கு இல்லை, போதுமான அளவு கோப்பிங் மெக்கானிசம் நம்மக்கிட்ட இல்லைன்னு போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். இப்போது ஒரு ரிசல்ட்டை நோக்கியோ அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கணுங்கிறத அழகாக நம்ம கைட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் யூஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக பாசிட்டிவாகவே அவங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னெவிட்டபிளான கான்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. ஸோ இதில் அதிகமாக யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா, டிப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் மேஜராக அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது நம்மளோட மூடில், சரிங்களா? ஸ்ட்ரெஸ் நம்ம மூடில் சேஞ்சஸ் தான் காமிக்குமே தவிர அஃபெக்ட் பண்ணாது. இந்த ப்ராப்ளம் அதிகமாக ஆக சோஷியலாக அவங்களால இருக்க முடியாது. ஸோ நேச்சுரலாக அவங்களால வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்க முடியாது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ சிம்டம் ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மனநல பிரச்சனை சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிற விதமாக நம்முடன் மனநல ஆலோசகர் மிருதுலா அவங்க இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் ஒரு பக்கம் ஒர்க், ஒரு பக்கம் ஃபேமிலி, அது மூலிமா வர நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு மன அழுத்தம் போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். முதல்ல இந்த மன அழுத்தம்னா என்ன மேடம்? ஓகே, ஸோ இப்போ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ன்ட்டு. ஸோ ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது, அது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் நம்ம கையில் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மெத்தட்ஸ் இல்லாதப்போ ஒரு ஹெல்ப்லெஸ் ஜோனுக்கு நம்ம போகும்போது அதுக்கான ரியாக்ஷனாக வெளியில் வர்றது தான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, மன அழுத்தம் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னா, நிறைய பேருக்கு படபடப்பு இருக்கும், நிறைய பேருக்கு பயம் இருக்கும், நிறைய பேர் அவங்க பொதுவாக செய்யாத விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற அந்த சமயத்தில் மட்டும். ஸோ அந்த ரியாக்ஷன் தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மேம், இந்த மன அழுத்தத்தில் என்னென்ன வகையான மன அழுத்தங்கள் இருக்குது? ஓகே, ஸோ நிறைய வகைகள் இருக்குது ஆக்சுவலாக மன அழுத்தம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல. ஒரு உதாரணத்துக்கு லெட்ஸ் ஜஸ்ட் சே நான் இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அந்த எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் நமக்கு வரும். அதாவது தற்காலிகமாக இல்லை இமீடியட்டாக, இந்த பிரச்சனை நேற்று தான் எனக்கு வந்திருக்கு, இன்றைக்கி அதுக்கான ரியாக்ஷனை நான் கொடுக்குறேன். திடீர்னு சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு படப்படப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. திடீர்னு இப்போ ரிசெஷன், வேலையெல்லாம் போகுது, வேலை போகிற நிலைமையில் இருக்காங்க, இது சடனாக வந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது தான் அக்யூட் ஸ்ட்ரெஸ். இன்னொன்று க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னால் பல நாளாக பல பிரச்சனைகள் நமக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதை நம்ம சரியாக கையாண்டிருக்கவே மாட்டோம், அதுக்கான மெத்தட்ஸ் நம்மக்கிட்ட இருந்திருக்காது. ஸோ அதை க்ரானிக்காக ரொம்ப நாளாக அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அந்த இரிட்டபிலிட்டியாக இருக்கட்டும், அந்த மூட் டிஸ்டர்பன்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய நாள் ஃபீல் பண்ணுறத க்ரானிக்கான ஸ்ட்ரெஸ். இது அந்த லாஞ்சிவிட்டியை பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இன்னொன்று யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு நல்ல விதமான ஸ்ட்ரெஸ், ஒரு குட் ஃபியர் மாதிரி ஒரு குட் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். மேடம், இப்போலாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களே வந்து இந்த மன அழுத்த பிரச்சனையில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஈவன் இன்றைக்கி கூட ஒரு பையன் கிட்ட ஏன்டா சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அக்கா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குக்கா அந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? நிச்சயமாக குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. குழந்தைகள், பெரியவங்க அப்படிங்கிறத தாண்டி மனிதர்கள், மிருகங்கள் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு சவாலான சுச்சுவேஷனை எதிர்கொள்கிறதுக்கான பயிற்சி நமக்கு இல்லை, போதுமான அளவு கோப்பிங் மெக்கானிசம் நம்மக்கிட்ட இல்லைன்னு போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ குழந்தைகளுக்கு ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் டீச்சர்ஸ் நம்ம எப்படி அதை கையாளுறதுன்னு கற்றுத்தரணும். ஆர் இப்போது ஒரு ரிசல்ட்டை நோக்கியோ அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கணுங்கிறத அழகாக நம்ம கைட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் யூஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக பாசிட்டிவாகவே அவங்களுக்கு இருக்கும். மேம், இந்த மன அழுத்தம், இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது யாருக்கெல்லாம் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது மேம்?
ஓகே, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னெவிட்டபிளான கான்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. ஸோ இதில் அதிகமாக யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா அதை கையாளுற டாக்டிக்ஸ் தெரியாதவங்களுக்கு, அண்ட் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது யார் அதிகம்னு பார்த்தா விமன் அதிகமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஏன்னா நேச்சுரலாகவே நம்மளால் பேச முடியுது, நம்ம இமோஷ்னலி ரிஸ்ட்ரெயின்டாக இல்லைன்னு போது நம்மளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதுங்கிறதுனால விமன் அதிகமாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு பர்சனுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது என்னென்ன சிம்டம்ஸை வச்சு அவருக்கு மன அழுத்தம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நம்ம இரிட்டபிலிட்டி, நம்மளோட மூடில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும், இரிட்டபிளாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இதுதான் எண்டு, நமக்கு இதுக்கான ஹெல்ப்பே இல்லை, கரெக்டாக இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய பேருக்கு பதற்றம் இருக்கும், ஒரு மனப்பதற்றம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், அண்டு வேர்க்கிறது, தலைவலி, ஷோல்டர் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க, மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ் நிறைய வரும். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மனப்பிரச்சனையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே அது நிறைய ஃபிசிக்கலான பிரச்சனையிலையும் நமக்கு காமிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட பாடியில் கூட. ஸோ இதெல்லாம் அதுக்கான சிம்டம்ஸாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸ்லீப்பில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், நல்லா தூங்குறவங்க திடீர் திடீர்னு முழிச்சுப்பாங்க, சரியான தூக்கம் இருக்காது, எப்பயுமே சாப்பிட்ற அந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு ரெண்டு கரண்டி போட்டு சாப்பிடுவாங்கன்னா அந்த ஒரு நேச்சுரல் லைக் இருக்காது, ரொம்ப பாதி தான் சாப்பிடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாத்தையும். அதாவது ஒரு ஆன் த சீட், அந்த சீட் எட்ஜ் அப்படி இருக்கிற மாதிரியே இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுறவங்க. பேசுறதுல தெளிவு இருக்காது, ஃபோக்கஸ் நிறைய மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேலையை அரை மணி நேரத்தில் பண்ணலான்னா அவங்க நிறைய டைம் எடுத்துப்பாங்க. அந்த வேலை ரொம்ப சீரியஸான வேலையாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான வேலையாக இருக்கும், அதுக்கு அந்தந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸை கொடுக்க முடியாததுனால இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி டைம் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ இதிலெல்லாம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த ஸ்ட்ரெஸ். மேம், இப்போ இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நிறைய பேரில் நம்ம அந்த டிப்ரெஷன் பார்ட்டை சொல்கிறோம், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கொடுங்க மேம். ரைட். ஸோ இது மூணுமே வந்துட்டு வேறுபட்ட ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு டக்குன்னு எந்த வார்த்தை கிடைக்குதோ அந்த வார்த்தையை நம்ம அதில் அப்ளை பண்ணிடுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத மன அழுத்தம், ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன், ப்ராப்பரான ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் இல்லாத ஒரு நிலையை நமக்கு அது காமிக்குது. ஸோ ரெண்டாவது டிப்ரெஷன், மனச்சோர்வு, அதாவது ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு சோகம், ஒரு சேட்னஸ் மட்டுமே நமக்கு அதிகமான டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். சாப்பிட மாட்டோம், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இந்த மாதிரி அதர் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஃபிசியோலாஜிக்கலாக இருக்கும். டிப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் மேஜராக அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது நம்மளோட மூடில், சரிங்களா? ஸ்ட்ரெஸ் நம்ம மூடில் சேஞ்சஸ் தான் காமிக்குமே தவிர அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மூணாவதாக நீங்கள் கேட்டது ஆங்ஸைட்டி பற்றி, மனப்பதற்றம், அதாவது ஒரு பால்பிட்டேஷனை ஃபீல் பண்ணுவாங்க, பதட்டமாகவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதிலெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் இருக்கிறவங்க பாஸ்ட்டை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. நடக்கவே நடக்க போகுது, உலகமே அழிய போகிறது இல்லை, ஆனால் உலகம் அழியிற மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்கு அதிகமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ரெடி பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு ஒரு கவலை, ஒரு பதற்றத்துலேயே அவங்க இருப்பாங்க. சோகம் வேறு, பதற்றம் வேறு. ஸோ டிப்ரெஷன் வேறு, ஆங்ஸைட்டி வேறு, ஸ்ட்ரெஸ் வேறு. ஸ்ட்ரெஸ் நம்மளை டிப்ரெஷனுக்கு நோக்கி எடுத்துகிட்டு போகும், ஸ்ட்ரெஸ்னால நமக்கு ஆங்ஸைட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம மேஜராக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பாஸ்ட்டை பற்றின விஷயங்கள் அதிகமாக இருந்தால் டிப்ரெஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஃப்யூச்சரை பற்றின பயம் அண்ட் கவலை அதிகமாக இருக்குன்னா ஆங்ஸைட்டின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மேடம், இந்த மன அழுத்த பிரச்சனை ஒரு ஹியூமன் பாடியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? நிச்சயமாக நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் பெரும் அளவில் சம்பந்தம் இருக்குது. ஸோ நம்ம உடம்பில் இருக்க பிரச்சனையும் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகும், மனசில் இருக்க பிரச்சனையும் உடம்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சிலருக்கு இந்த மாற்றங்கள் இருக்கும். எனக்கு வந்துட்டு எப்படின்னா, இப்போ என் மூட் சரியில்லைன்னா நான் என் உடம்பை சரியாக பார்த்துக்க மாட்டேன். இன்னொருத்தவங்களுக்கு எப்படின்னா, இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவங்க ரொம்ப மனசு பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. இது ரெண்டு விதமாகவும் நடக்கும். விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஹை லெவல்ஸில் இது ரொம்ப ரிலேட்டட். மேம், சில பேர் வந்து சும்மா சும்மா அழுவாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாமா? ரைட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ். அழறதுனால அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது ஒரு மனச்சோர்வு இருக்குது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வர வேண்டாம். ஏன்னா இப்போது சின்ன வயசுலேருந்து வர ஒரு பழக்கம் இந்த அழுகை அப்படிங்கிறது. நிறைய ஃபேமிலிஸில் ஏ அழாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அழக்கூடாது, அழுதானி ஸ்ட்ராங்கில் இந்த மாதிரிலாம் சொல்லி வளர்க்குறவங்களால அழ முடியாது. ஸோ அவங்க எவ்வளோ பீக்கான டிப்ரெஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க அழப்போகிறது கிடையாது. இதே நிறைய வீடுகளில் என்ன இருக்கும், குழந்தைங்களாம் அழவிட்டிருப்பாங்க, நிறைய நேரம் அழுது அழுது எதுக்கு எடுத்தாலும் அவங்க அழற ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அது அவங்களோட குணாதிசயமாகவே மாறி இருக்கும். ஸோ எதுக்கெடுத்தாலும் அவங்க அழதான் போகிறாங்கன்னும் போது அது டிப்ரெஷனாகவும் ஆகாது. ஸோ அழுகை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ், டிஃப்ரெண்ட்டாக நடக்குது எல்லாருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு அழுதுட்டால் பிரச்சனை தீந்துடும், ஒரு சிலர் அதுக்கு அது மேலே நம்பிக்கை இருக்காது, அழுதா எதுக்கு அழுதுகிட்டு, இதுக்கெலாம் எதுக்கு நான்
டியர்ஸ் வேஸ்ட் பண்ணணுன்ற பீப்புளாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ அழுகைங்கிறது ஒரு பிஹேவியராக நம்ம பார்க்கலாம், ஒரு பிரச்சனையாக பார்க்குறதுக்கு பதிலாக. நிறைய பேருக்கு அந்த இமோஷனல் வெண்ட் தேவைப்படுது. இதை சொல்லி நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் நான் நிம்மதியாயிருவேன். நிறைய பேருக்கு ஒரு தொடர்ச்சியான அழுகை, ஒரு நாள் ஃபுல்லாக நான் அழுது முடிச்சிட்டேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரேக்கப்பு, ஒரு இறந்து போயிட்டாங்க ஒருத்தங்கன்னு போது, ஒரு நாள் அழுதேன் நான், அதுக்கப்புறம் நான் அழவே இல்லை இந்த பிரச்சனைக்கு, அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி பிலீவ் பண்ணுறவங்க எல்லாமும் இருக்காங்க. ஸோ அழுகைங்கிறது ஒரு வெண்ட், ஒரு இமோஷனல் வெண்ட். அழுறதுனால டிப்ரெஷன் இருக்குன்றது அவசியம் கிடையாது. மேடம், இப்போ அழுதா அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற பாரம் எல்லாமே போயிடுது, ஸோ அழுகிறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பெரும்பாலும் எஸ் அழலாம். நம்மளோட இமோஷன்ஸை நம்ம சப்ரஸ் பண்ண தான் பிரச்சனைகள் பெருசாகுது. ஸோ அப்போவே ஆமாம்ல, எனக்கு இதுக்கு அழுக வருது, எனக்கு இதுக்கு சோகமாக இருக்குன்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அடுத்த இதுக்கு நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியுதுன்னா பெட்டர் தானே. மேடம், இப்போ இந்த மன அழுத்த பிரச்சனை இருக்கவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருக்க ஃபீலிங்ஸை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் இதுலேருந்து ரிலீஃபாக வர முடியுமா? கண்டிப்பாக. ஒரு ஹெல்ப் சீக் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும். நம்ம மன அழுத்தம் ஒரு மனச்சோர்வு, இது ரெண்டுத்துலேயும் நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, எப்பயுமே முன்னாடியெல்லாம் அவங்க ஹெல்ப் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கேஷுவலாக பேசுவாங்க, நார்மலாக பேசிகிட்டு இருக்கவங்க பேசாமல் போயிடுவாங்க. அது ஒன் ஆஃப் த சிம்டம். இந்த மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் டீல் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் அதிகமாக ஆக சோஷியலாக அவங்களால இருக்க முடியாது. ஸோ நேச்சுரலாக அவங்களால வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப்னு கேட்க முடியாது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ சிம்டம் ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. அதை தாண்டி போய் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக, ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னேறத்துக்கான ஹெல்ப்பாக இருக்கும். மேடம், சில பேர் வந்துட்டு அவன் என்ன தான் பார்க்குறான், அவன் என்ன பற்றி தான் பேசுகிறான், அவங்களையே வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. இது என்ன மாதிரியான ஒரு மன அழுத்த பிரச்சனையாக இருக்குது? ஓகே, ஸோ இது வந்துட்டு மன அழுத்த பிரச்சனைகளில் வராது. மன அழுத்தமோ இல்லை மனச்சோர்வோ இல்லை மனப்பதற்றத்துலேயோ வராது. இதுக்கு பேரனோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷனை குறிக்கிற ஒரு விஷயம். இது வந்துட்டு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் பேரனோயா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இந்த மூணு ப்ராப்ளம்ஸில் பேரனோயா அவ்வளோவா இருக்காது. ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. எதனாலனா, நம்ம சரியான இதுதான் பண்ணுறோமா இல்லை இந்த முடிவெடுத்தால் அது தப்பாக போயிடுமாங்கிற அந்த பயம், இதெல்லாம் கலந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அவங்கள பற்றின செல்ஃப் கான்ஷியஸ் அதிகமாக இருக்குமே தவிர, மற்றவங்க என்ன நினச்சிருவாங்க சொல்லிடுவாங்கன்றது நம்ம பார்த்துட்டே இருக்காங்க, அந்த ஒரு ஃபியர் இருக்காது. மேடம், இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதனா இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு திங் கேட்டால் டாக் தெரப்பி எடுத்துக்கோங்கன்றதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இப்போ நம்ம பேசும்போது இதோட பேர், இதோட தமிழாக்கத்துலேருந்தே நமக்கு சரியான புரிதல் இருக்கிறது இல்லை. கூகுள் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையை தான் கொடுத்துட்டு இருக்கணும். போது நம்ம ஒரு டாக் தெரப்பி எடுக்கும்போது தான் இது எந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு டிப்ரெஷனில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு லேடி வந்துட்டு ஷீஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்ட். ரொம்ப க்ரானிக்கான டிப்ரெஷன் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் அவங்க ஹைலி ஃபங்க்ஷனலாக இருக்காங்க. நான் இதை தமிழில் விளக்குறேன். க்ரானிக்கான டிப்ரெஷன்னா பல வருஷமாக அவங்க டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அழவே முடியாத அளவுக்கு அவங்க போயிட்டாங்க, ஆனால் வாழ்க்கை பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி ஒர்க்குக்கு போகிறது, வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இதே நம்ம டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ்னு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா, பெட்டை விட்டே எந்திரிக்க முடியாது அவங்களால, அவ்வளோ சோர்வாக இருக்கும் டிப்ரெஷனில், ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு எனர்ஜி இருக்காது, சாப்பிட பிடிக்காது, தூங்க முடியாது, இதெல்லாம் தான் டிப்ரெஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஆனால் இதே சிம்டம்ஸ் தான் இந்த லேடிக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா, அவங்களால நல்ல ஃபங்க்ஷனலாக இருக்காங்க, ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டிப்ரெஸ்ட். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு பர்சனுக்கு பர்சன் மாறும். ஸோ இது அந்த லாஞ்சிவிட்டி, எவ்வளோ தூரம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான எக்ஸிஸ்டிங் வேஸ், அதாவது அவங்களே எப்படி அதை கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இந்த லேடி குறிப்பாக சொல்லணும்னா, ரிலீஜியஸ் கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இந்த பிரார்த்தனைகளில் நம்பிக்கை உண்டு. ஸோ இதெல்லாம் தான் அவங்கள காப்பாற்றுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்கள டிப்ரெஷன்லேருந்து மீட்டு ஆர் டிப்ரெஷனோடவே பயணம் பண்ண. ஸோ ஒரு ஒருத்தர் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. காமனான விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறது, ஓ டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் போய் ஒரு சிகரெட் அடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அதுக்கான ஒரு ரியாக்ஷனாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், நான் இதை போய் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஒரு அன்ஹெல்த்தி கோப்பிங் மெக்கானிசம். ஏன்னா டவுன் த லைன் பார்த்தா நம்ம அதுக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு அது நல்லது பண்ணுதான்னா இல்லை.
ஸோ இது நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம அந்த டிப்ரெஷனோட கோப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மேடம், ஒரு லேடியை பற்றி எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தீங்க, ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸஸ், பட் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் மேடம், ஆண்களா இல்லை பெண்களா? ஸோ நம்ம பொதுவாகவே எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா, யார் அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, அகேன் சொல்கிறேன். அண்ட் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்துறதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சமுதாய வளர்ச்சி எப்படி இருந்திருக்குன்னா, அழக்கூடாது, நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, பெண்கள் மாதிரி அழக்கூடாது, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் அவங்க வர்றதுனால அவங்களோட பிரச்சனைகளை அவங்களால வெளியில் சொல்ல முடியறதில்ல. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆயிடாது. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இமோஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே பழகியிருக்காங்கன்னும் போது அவங்களால இதை பற்றி வெளிப்படையாக பேச முடியறதில்ல. ஸோ எல்லா ஜெண்டர்ஸுமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி போன்ற மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை கோ த்ரூ பண்ணுறாங்க. அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. ஸோ இது அதிகம் கம்மிங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளோட இயல்பான வாழ்க்கையை இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதிகமாக இதை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்ட்டு. லட்சே ஒருத்தங்க வந்துட்டு ரெண்டு பேர் எடுத்துக்கலாம், ரெண்டு பேருக்குமே பிரேக்கப். ஒருத்தங்க வந்துட்டு வேலையே பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப சோர்வாக மூளையில் ஒடுங்கி டீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்க வேலைக்கெல்லாம் போய்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு, ஓகே இதெல்லாம் நடந்துருச்சு, இருந்தாலும் நான் இதை பற்றி நான் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன்றவங்களும் இருக்காங்க. மேடம், இப்போ சில பேர் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுடா எனக்கு, ஸோ நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி எப்படி மேம்? இட்ஸ் ஒன் ஆஃப் த கோப்பிங் மெக்கானிசம். அகேன், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது வந்து டீல் பண்ண எனக்கு தெரியல, இதனால் மாற்றவும் முடியாது, ஸோ நான் உடனே ஜிம்முக்கு போகிறேன், நான் பேட்மிண்டன் விளையாட போகிறேன், நான் டான்ஸ் ஆட போகிறேன், இதெல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அந்த ப்ராப்ளம்லேருந்து விலகி போனால் நம்ம அதை பெட்டராக கையாண்டுருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. சில பேருக்கு அது உதவுது, சில பேருக்கு அது உதவுறது இல்லை. இந்த எல்லாமே அவளை மறக்கத்தான்னு போகிறது நிறைய இருக்க தான் இருக்குது. சில பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சில பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. மேடம், ஆண்கள் பெண்களுக்கு அப்புறமா குழந்தைங்களும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ்லேருந்து இந்த ஸ்ட்ரெஸ் அவங்களை அஃபெக்ட் ஆகுது? ஓகே, ஸோ இப்போது வீட்டில் ஏதாவது மேஜரான லைஃப் சேஞ்சஸ் நடக்குதுன்னும் போது குழந்தைங்க ஆக்சுவலாக தே ஆர் சப்ஜெக்டட் டு ஸ்ட்ரெஸ். என்ன பெரும்பாலும் நம்ம பண்ணிடுறோம்னா அதை நோட்டீஸ் பண்ணுறதில்ல, அதை கவனிக்காமல் விட்டுடுறோம், இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். அது எந்த ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும், லெட்ஸ் ஜஸ்ட் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், அப்பா தவறிடுறாங்கன்னும் போது அந்த குழந்தைக்கு அங்கே ஒரு ஃபேமிலி மெம்பர் மிஸ் ஆகிறாங்க, அந்த குழந்தைக்கு அந்த ஃபாதரோட ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும், அது இப்போ இல்லை, மற்ற எல்லாரும் ஃபேமிலியில் அடாப்ட் ஆகிருப்பாங்க, ஆனால் அந்த சைல்டு அங்கே சஃபர் ஆகிட்டு இருக்கு, அந்த சைல்டுக்கு அதை சொல்லவும் தெரியாது. ஸோ அங்கேருந்தே அவங்களோட ஸ்ட்ரெஸ், எனி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், இது வந்து ட்ராமான்னு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த ஏஜில் இந்த ப்ராப்ளம் வருது, இது வந்துட்டு எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஒரு 10-13 ஏஜஸ்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், இதுக்கான சிம்டம்ஸை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த ஏஜ் கேப்பில் தான் நிறைய சேஞ்சஸ் நடக்குது அவங்களுக்கு. அதாவது ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு அடாலசன்ட் ஏஜ்க்கு அவங்க வராங்க. ஸோ நிறைய பாடி ரிலேட்டட் சேஞ்சஸ் அவங்களுக்கு வருது. பாடி ரிலேட்டட் சேஞ்சஸ் வரும்போது கூடவே நம்மளோட சொசைட்டல் இம்ப்ரெஷன்ஸ், குண்டு, ஒல்லி, டால், இது அதுன்ட்டு நிறைய விஷயம் வரும்போது அவங்களோட மனசு அதில் பாதிக்கப்பட தான் படுது. நிறைய பேர் பாதிக்கப்படுதுங்கிறத காமிச்சிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ கண்ட்ரோல்டாக வராங்கன்னும் போது, ஓ இப்படி தான் இருக்கணும் போல், அப்படி தான் இருக்கணுன்றது போல் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளும் அதை கவனிக்கிறது இல்லை, அவங்களுக்கும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறதில்ல. மேடம், இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இதில் சில பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு சில அவேர்னஸ் மூலிமா அவங்களே கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சில பேர் நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும், நானே என்ன நான் பார்த்துப்பேன்ற மாதிரியான நிலைமையில் சில பேர் இருப்பாங்க. இப்போ வந்து இது வீட்டில் இருந்தே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா மேடம்? ஓகே, ஸோ இப்போது இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவோம், நானே பண்ணிக்கிறேன், தன்னிச்சையாக பண்ணிக்கிறேன், எதனால் பண்ணணும், நல்லா யோசிச்சு பார்த்தா இதை பற்றி நான் வெளியில் யார்கிட்டையாவது கேட்க போய் சொல்ல போய் இப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படி நினச்சிட்டாங்கன்னாங்கிற ப்ராப்ளம்னால தான் நம்ம ரீச் அவுட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அந்த பிளாக்கை நம்ம தாண்டி ரீச் அவுட் பண்ணுறது நல்லது. அதை தாண்டி ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட மனசை நம்ம பார்த்துக்கணுங்கிற அந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான மெஷர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்னு கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்தி ருட்டீன் ஃபாலோ பண்ணுறது முதற்கொண்டு, நம்மளோட இமோஷன்
எமோஷன்ஸை டெய்லி ஒரு செக்கில் வைக்கிறது, நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்ம பேசுகிறது எந்த அளவுக்கு நான் ஹார்மிங்காக நான் த்ரெட்டனிங்காக, அதாவது ஒருத்தங்களை காயப்படுத்தாமல் பேசுகிறோம், ரொம்ப டிஃபென்சிவாக இல்லாமல் ரொம்ப ஆத்தென்டிக்காக பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும். இப்போ யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் கேட்குற, நான் ஏன் சொன்னேன், நான் அப்படிலாம் பண்ணலேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஆமாம் நடந்துருச்சு, ஹவு கேன் ஐ ஃபிக்ஸ் இட், இது வந்துட்டு ரொம்ப ஆத்தென்டிக்கான பிளேஸ்லேருந்து வரும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ முன்னாடி நான் காமிச்ச அந்த ஒரு ஜர்க், அந்த ஒரு ஃபியர் என்ன ஆகுதுன்னா, இதே தான் அவங்க திருப்பி திருப்பி பண்ணும்போது மென்டலி நம்ம ஃபிக்ஸ் ஆகிடும், இப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும், இப்படி தான் நம்ம இருக்கணும், நம்ம தனியாகவே இருந்துக்கலாம், இல்லாட்டி எல்லோரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லிடுவாங்க, அது நம்மளை ஒரு ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ்க்கு தான் கொண்டு போகுது. நம்ம சோஷியல் பீயிங்ஸ் ஹைப்பர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு இல்லை, இன்டர் டிபெண்ட்டாக இருக்கலாம். ஒருத்தங்களை காயப்படுத்தாமல் நம்மளும் காயப்படாமல் எவ்வளோ அளவுக்கு நம்ம இந்த சோஷியல் லைஃபை லீட் பண்ணுறோங்கிறதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக மாறக்கூடும். மேடம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர அட்வைஸ் என்னவாக இருக்கும்? முதல்ல அட்வைஸ் பண்ணக்கூடாது சைக்காலஜிஸ்ட்னா, அட்வைஸ் பண்ணாத சைக்காலஜிஸ்ட்டு போய் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் செகண்ட்லி, இப்போது ஒரு சில நோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரீச் அவுட் பண்ணுங்கள், சீக் சப்போர்ட். இது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ரொம்ப கம்மியானவங்களாக ஆகிட போகிறது இல்லை. வி ஜஸ்ட் நீட் தட் ஒரு புஷ் ஃப்ரம் சம்படி தட் வில் ஹெல்ப் அஸ். அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். இது வந்து ரொம்ப ஸ்டிக்மட்டைஸ் பண்ணி வச்சுருக்கோம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், பைத்தியமா, நான் இப்படியா, நான் அப்படியாங்கிறதுல தான் கொண்டு போய் விடுது. அவ்வளோ ஹார்ஷாக நம்ம நம்மளை ட்ரீட் பண்ண வேண்டாம். கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சுன்னா ஏன் மச்சான் கை உடஞ்சிருச்சு வான்னு சொல்கிற மாதிரி, கொஞ்சம் லோவாக இருக்குது, நம்ம போய் யாரையாவது மீட் பண்ணலாமா, ஒரு ப்ரொஃபஷனலை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சர் டெவலப் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஸ்க் ஹெல்ப். ஏன்னா ஒரு பீப்புளோட சப்போர்ட்டில் நம்ம க்ரோ ஆகும்போது நிறைய கான்ஃபிடென்ஸ் நமக்கு பில்ட் ஆகும், ஒரு ரீஅஷூரன்ஸ் நமக்கு தானாகவே கிடைக்கும். எண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, நம்ம லோன்லி ஆகிடுவோமோ, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற அந்த ஒரு பேஸ், நம்மளை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, நம்மளை யாருமே நேசிக்க மாட்டாங்கன்றது ஒரு டீப் கோர் ப்ராப்ளமாக இருக்குது எந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும். ஸோ ஒரு சப்போர்ட் சீக் பண்ணி நம்ம க்ரோ ஆகும்போது, ஹீல் ஆகும்போது ரொம்ப ரீஅஷூரிங்காக இருக்கும். இந்த அடிப்படையான இந்த ஃபியர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கிரேஸ்ஃபுல்லாக கடந்து போவோம். ஸோ பி வித் பீப்புள், வி ஆர் ஆல் சோஷியல் பீயிங்ஸ் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ ட்ரை டு சீக் ஹெல்ப். அண்ட் இந்த ஹெல்தி ரொட்டீன், எந்த அளவுக்கு ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஹெல்தி ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். ஹெல்தி ரொட்டீன்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சு 10 மணிக்கு படுக்கிறது கிடையாது. ஸோ இந்த அடிக்குவேட்டான ஸ்லீப், அடிக்குவேட்டான தேவையான அளவு சாப்பாடு, தூக்கம், இதெல்லாம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க மைண்டை ஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க, ஹாபிங்கிற ஒரு விஷயம் இருக்கா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க மாடர்ன் லைஃப்பில், மாடர்ன் லைஃப்பில் நம்ம தொலைச்ச ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த ஹாபி. இப்போலாம் ஹாபிங்கிறத யாரும் ரெசியூமில் கூட எழுதுறது கிடையாது, ஏன்னா நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஹாபிங்கிறது இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்க முடியாது, டிப்ரெசிவான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியாது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளை நம்ம பார்த்துக்கிறது. ஸோ கமிட் டு யோர் செல்ஃப், திஸ் இஸ் சம்திங் ஐ வில் டெல். மேடம், மென்டல் ஹெல்த் சம்மந்தமான நிறைய க்வெஷ்சன்ஸ், நிறைய டவுட்ஸ்க்கு எங்கள் கூட பொறுமையாக இருந்து அழகாக விளக்கம் கொடுத்தீங்க மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.